கர்த்தரோட பரிசுத்த நாமத்துக்கு சொல்கிறேன். என் பேர் சுசீலா. இன்னைக்கு எப்படின்னாக்கா, சின்ன வயசுல இருக்கிறப்ப என் குடும்பத்தை பார்த்து அவங்க ஜேலஸ் ஆகி அவங்க குடும்பத்தோட எங்கள் குடும்பம் வந்து கீழே இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க வந்து மந்திரம் மந்திரம்னாக்கா சாதாரண மந்திரம் இல்லை, எப்படின்னாக்கா சுடுகாட்டில் வந்து மண்டவோட வச்சு அந்த ஸ்பிரிட்டை வச்சு ஏறி விட்டாங்க. அவங்க எப்படின்னாக்கா, நான் வீட்டில் குடும்பத்தில் வந்து நான் வந்து மொதப்பில் பொம்பளைப்பில், ஸோ அதனால் வந்து என் மூலிமா என் குடும்பத்தை வந்து அலக்கடிக்கணும், பொருளாதாரத்தில் வந்து கீழே குடும்பத்துக்கு போய் கீழே இருக்கணும், அப்படி எங்கள் குடும்பத்தில் நிம்மதி இல்லாமல் இருக்கணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாக்குறதுக்காக நாங்கள் வந்து அந்த செஞ்ச அந்த ஸ்பிரிட் வந்து என்னை வந்து ரொம்ப வந்து அலக்கடிச்சு, சின்ன வயசுலேருந்து ரொம்ப வந்து இப்படி சொல்லணும் ஆட்டங்காட்டிச்சு அப்படின்னு சொல்லணும். இந்த விஷயம் வந்து எனக்கு சுத்தமாக தெரியாது, இந்த மாதிரிலாம் ஒன்று இருக்குது அப்படி சுத்தமாக எனக்கு தெரியாது. ஒரு வாட்டி வந்து நான் ஸ்கூல் படிக்கிறப்ப, ஒரு செகண்டரி ஸ்கூல் படிக்கிறப்ப ஒரு மீட்டிங்க்கு வந்தது இல்லை, ஒரு ஊர்லேருந்து ஒரு பாஸ்டர் வந்தார், அவர் பேர் எனக்கு தெரியல, பட் அவங்க வந்து ப்ரே பண்ணுறப்ப திடீர்னு வந்து எனக்குள்ள அந்த ஸ்பிரிட் வந்து இதாக வெளியே வந்துச்சு. வெளியே வந்தப்ப அவர் வந்து அந்த கேட்டார், அந்த ஸ்பிரிட் வந்து நீ யார் வந்திருக்கிற, அப்புறம் வந்து நீ எப்படி வந்த, யார் வந்து இது பண்ணி செஞ்சு விட்டா, அந்த மாதிரி சொல்றப்ப வாயாலே வந்து அந்த ஸ்பீட் பேசுது, இந்த மாதிரி வந்து அந்த எங்க குடும்பம் வந்து அவங்க குடும்பத்தோட எங்க குடும்பம் வந்து கீழே இருக்கணும், அந்த மாதிரி சொல்லிட்டுதான் செஞ்சு வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து வாயால அந்த மாதிரி பேசுச்சு. அது அதுதான் வந்து எங்களுக்கே வந்து ஒரு எங்களுக்கு தெரிய வந்து சின்ன மாதிரிலாம் வந்து இப்படி பண்ணி விட்டாங்க எங்க குடும்பத்துல. அதுலேருந்து வந்து எப்படின்னாக்கா நிறைய போராட்டம் லைஃப்ல வந்து நடந்திருக்கு. வந்து அந்த மாதிரி வந்து எது நாங்கள் எது செஞ்சாலும் வந்து லைஃப்ல வந்து சரியே வராது, நாங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும் அது வந்து சரியா வராது. நிறையா காசு இறந்துருக்கோம், மேலே ரொம்ப நிறையா காசு இறந்துருக்கோம். ஸோ வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப நான் வந்து எப்படின்னாக்கா யார் என்னை வந்து யார் வந்து என்ன சொன்னாலும் அதை வந்து நான் வந்து நம்பிடுவேன். நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லிட்டு எனக்கு வந்து பிரித்து பார்க்க தெரியாது, மற்றவங்க உதவி செய்யணும் அந்த மாதிரி ஒரு அந்த மனசு இருக்குது. அந்த உதவி செய்கிற போய் வந்து நான் வந்து ஆனால் நான் இப்போ உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டு மற்றவங்க வந்து என்னை வந்து யூஸ் பண்ணிக்குவாங்க, காசுன்னா நான் வந்து நிறையா நான் இழந்திருக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கிறப்ப அந்த சர்ச்சுக்கு வந்துச்சுட்டு அந்த முதல் நாள் வந்து என்னால் என்னை வந்து வர விடலை, என்னை ரொம்ப வர விடல, ரொம்ப என்னை வந்து அடக்கி அடிச்சிச்சு. என்னால் வந்து ரொம்ப நான் அந்த சூழ்நிலை வந்து ரொம்ப மோசமான சூழ்நிலை நான் இருந்தேன். ஏன்னா அப்போல்லாம் வந்து நான் என்னால் தாங்க முடியாமல் சூசைட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து போயிருக்கேன். இப்போ முதல் நாள் இந்த சர்ச்சுக்கு வரப்ப என்னை வந்து ஒழுங்காக கூட என்னால் வர முடியல, எதுவுமோ ஒன்று என்னை தடுக்கிற மாதிரி இருந்துச்சு. ஸோ அந்த மாதிரி இருக்கிறப்ப கஷ்டப்பட்டு முதல் நாள் சர்ச்சுக்கு வந்துட்டு போயிருக்கிறப்ப முதல் நாளே வந்து பாஸ்டர் வந்து என்னை வந்து சுகமாக்குனாரு. சரி, என் உடம்புலேருந்து மேலேருந்து கால் வரைக்கும் ஏழு ஆவி உட்காந்துருக்கு அதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு வெளியாக்க, எப்படி வந்து முத முத நான் அந்த ஒரு சர்ச்சுக்கு போகிறப்ப அந்த இந்தியா பாஸ்டர் சொன்னாரோ இந்த மாதிரி வந்து எங்கள் வீட்டில் வந்து ஃபேன் கிட்ட வந்து ஒரு ஆவி இருக்கு அந்த மாதிரி சொன்னாரோ, அதே போல் இந்த பாஸ்டர் சொன்னார் எங்கள் வீட்டில் வந்து அவர் சொன்னது வந்து ஃபேன் கிட்ட வந்து ஒரு ஆவி இருக்கு அப்படின்னு சொன்னார். இந்த பாஸ்டர் வந்து எப்படின்னாக்கா என் பெட்டில் வந்து ஒரு ஆவி வந்து உட்காந்துருக்கு அப்படின்னு சொன்னா, அதுக்கும் இதுக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருந்துச்சு. அப்புறம் வந்து என் தான் மைண்டில் வந்து நிறைய வந்து கட்டுகள் இருந்துச்சு. கட்டுகள்னாக்கா அந்த கட்டுகள் வந்து எனக்கு வந்து எனக்கு விடுவி கிடச்சிச்சு. இந்த மாதிரி வந்து நிறையா நன்மை எனக்கு கிடச்சிச்சு. அதுவும் இல்லாமல் இந்த சர்ச்சில் வந்து எனக்கு வந்து எப்படின்னாக்கா டிசப்ளின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கர்த்தர் வந்து அவர் போதிக்கிறப்ப நிறைய நேரம் இன்புட் கிடைக்குது. என் வாழ்க்கையில் வந்து எப்படி நான் இருந்தாக்கா என் வாழ்க்கையில் நல்லா வர முடியும் அந்த மாதிரி நிறையா இன்புட் எனக்கு கிடைக்குது. அப்புறம் வந்து எந்த ஒரு மனசு கஷ்டத்தில் நான் வந்து எப்படி நான் இருந்தாலும் நான் அந்த சர்ச்சுக்கு நான் வரப்ப வந்து அந்த டெலிவரன்ஸ் எனக்கு கிடைக்குது. அப்படி இல்லாமல் எனக்கு வந்து நிம்மதி கிடைக்குது, பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்குது. இதெல்லாம் வந்து எங்கே போனாலும் அது கிடைக்காது. அது இல்லாமல் ஒரு தடவை வந்து அந்த என்கிட்ட இருக்கிற அந்த ஆவியை வந்து என்கிட்ட பேசியிருக்கு. இந்த மாதிரி என்னன்னாக்கா நீ வந்து நான் எப்பயும் வந்து உன்னை கூட்டிகிட்டு போயிருப்பேன், ஆனால் வந்து
உங்களோட பாஸ்டர் உங்களுக்காக ப்ரே பண்ண வாசிதான் வந்து நீ இருக்கிற, நீ வந்து தப்பிச்ச அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆவியை வந்து என் கிட்ட நான் பேசியிருக்கு. இந்த விஷயத்த வந்து நான் வந்து பாஸ்டர்கிட்ட நான் வந்து சொல்லியிருக்கிறப்ப எப்படின்னாக்கா கண்ணு பின்னுக்கு இந்த சர்ச்சில் வந்து நிறைய வந்து அதிசயம்லாம் நடக்கும். ஆனால் இதெல்லாம் வந்து எப்படின்னாக்கா எந்த ஒரு ஆனால் வந்து இந்த கண்ணு மினிக்கு அதிசயம் நடந்தாலும் எந்த ஒரு பெருமையும் இல்லாமல் கர்த்தர் பாஸ்டர் வந்து ரொம்ப வந்து ஒரு தாழ்மையா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து பார்க்கறதுக்கே வந்து ரொம்ப ஒரு அதிசயமா இருக்கு. இப்படின்னா கூட மனசால் இருக்கிறாங்களா அப்படின்னு. இந்த வீடியோ பார்க்குறவங்க யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. எனக்கு கிடைச்ச நன்மை மற்றவங்களுக்கும் கிடைக்கணும், உங்களுக்கும் அந்த ஹீலிங் கிடைக்கணும். இன்னும் வந்து கலந்துக்கணும். என்னுடைய திட்டம், உங்களுக்காய் வைத்திருக்கிற வியாபாரம், உங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், உங்களுக்காய் வைத்திருக்கிற வீடு, உங்களுக்காய் வைத்திருக்கிற வாகனம், உங்களுக்காய் வைத்திருக்கிற பரம அழைப்பு, உங்களுக்காய் வைத்திருக்கிற சகலவற்றையும் நான் உங்களுக்கு தரப்போகிறேன். Going to be stable. God is going to bring you into a position that no one can drag you down. Oh, தேவன் உங்களை கொண்டு செல்ல விரும்புகிறார். சுதந்தரிக்கிறவர்கள் கையை உயர்த்தி ஹல்லேலூயா. உன் தலை மேல ஊடுரு உருவி கொண்டிருக்கிற அந்த தலைமுறையின் வியாதிகள் இன்றைக்கு உடைவதாக. முட்பிதாக்களின் சாபத்தை சுமப்பது இல்லை. ஆகவேதான் நம்மளை இங்க கொண்டு வந்திருக்கிறாரே. கர்த்தர் சொல்லுகிறார், லிட்டனல் ஜி, நீ பாக்கியவதி. இதுவரைக்கும் எதெல்லாம் நீங்க ஒரு உயர்வு யோசேப்புக்கு வந்தது போல இந்த ராத்திரி வேளையிலே தீர்க்கமாய் சொல்லுகிறேன், தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறேன். Let me tell you a prophetical word tonight. Every suffering that you are going through has a great reward. Miracle Nine, Mega Crusade. இது உங்கள் அற்புதத்தின் நேரம்.